அவையோர் அனைவருக்கும் எனது முத்தான வணக்கம். நான் இன்று பெண் கல்வியின் முக்கியத்துவத்தை பற்றி தங்கள் முன் பேச வந்துள்ளேன். கற்க கசடர், கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்று கல்வியின் முக்கியத்துவத்தை அன்றே இரண்டறையில் எடுத்து கூறியுள்ளார் நமது திருவள்ளுவர். இவ்வுலகில் பெண்கள் கௌரவமாகவும் கம்பீரமாகவும் வாழ வேண்டுமெனில் பெண்களுக்கு கல்வியறிவு மிகவும் அவசியமாகும். நம் நாட்டில் மக்கள் தொகையில் சரிபாதி பெண்கள் தான் வாழ்கிறார்கள். ஆனால் தரவுகளின்படி எழுத்தறிவு விகிதத்தில் பெண்கள் பின்தங்கியுள்ளனர். இதற்கு காரணம் என்னவென்றால், 1990களுக்கு முன்னர் நம் நாட்டின் பெண் கல்வியின் நிலைப்பாடே ஆகும். ஆம், அடுப்பூதும் பெண்ணுக்கு படிப்பதற்கு என்று சில மூடர்கள் நினைத்தனர். பெண்கள் கல்வி கற்க கூடாதும் என்றும் அவர்கள் வீட்டை விட்டு வெளியே செல்லக்கூடாதும் என்றும் நினைத்தனர். பெண் குழந்தைகள் பெற்றோருக்கு பொருளாதார சுமையாகவும் எண்ணின. இப்பாகுபாடு சங்க காலத்தில் இல்லை என்பதை அவ்வையார், ஒக்கூர் மாசாத்தியார், காக்கை பாடினியார் போன்ற பெண்பார் புலவர்கள் மூலம் நாம் அறியலாம். இடைப்பட்ட காலத்தில் பெண் கல்விக்கு எதிராக இருந்த நிலைப்பாட்டிற்கு சாவுமணி அடிக்க வந்தார் பாரதி. பெண்ணுக்கு ஞானம் வைத்தாதை கெடுக்க மண்ணுக்குள் சில மூடர்களை வைத்தான் ஈசன் என்று பாடினார் பாரதி. மற்றும் சில சமூக சீர்திருத்தவாதிகள் பெண்கள் தடை, அதை உடை என்று வீறி கொண்டு கல்வி கற்றனர். ஒரு குடும்பம் முன்னேற பெண் கல்வியில் தேர்ச்சி பெற வேண்டும் என்பதே முக்காலும் உண்மையாகும். கல்வியறிவில்லா பெண்கள் கலர் நிலம் படைத்தவர்கள், அதில் புற்கள் விளையலாம், ஆனால் நல்ல புதல்வர்கள் உருவாவதில்லை என்பதே உண்மையாகும். ஒரு குடும்பம் முன்னேற அந்த குடும்பத்தின் ஆணிவேராக நீங்கள் பெண்கள் கல்வி கற்க வேண்டும். அடுத்து வரும் சந்ததிகளுக்கு அவர் கல்வியறிவு பெறுவர். சமுதாயம் முன்னேற வேண்டுமெனில் பெண் கல்வி அவசியமாகும். ஒரு நாட்டின் பெண்கள் எவ்வளவு தூரம் முன்னேற்றம் அடைகிறார்களோ அவ்வளவு தூரமே அந்நாடு முன்னேற்றம் அடையும் என்றார் ஜவஹர்லால் நேரு. இன்று பெண்கள் வேலைக்கு சென்று பொருளீட்டு செய்து குடும்பத்தை வழிநடத்துகின்றனர். அன்று அரிசியை கல் பொறுக்கிய பெண்கள் இன்று அரசியலில் களமாடுகிறார்கள். விறகெடுப்பில் வந்த பெண்கள் இன்று விஞ்ஞானத்தில் விளைந்து நிற்கிறார்கள். சட்டி பானை கழுவிய பெண்கள் இன்று சந்திரனில் காலடி வைத்து சாதனை படைத்துள்ளனர். இவற்றையெல்லாம் பெருமைப்படும் இவ்வேளையில் பாலின ஏற்றத்தாழ்வு கற்ற பொருளாதாரத்தில் உயர்ந்து நிற்பவர்களிடத்தும் இல்லை என்பதே கசப்பான உண்மையாகும். அது வெளிப்படையாக தெரிவதில்லை. பெண் குழந்தைகளே, பள்ளி இறுதி தேர்வுகளின் முதன்மை மதிப்பெண் எடுத்தாலும் அந்த நூலளவு ஏற்றத்தாழ்வு என் கண்முன்னே மலையளவாக தெரிகிறது. அன்று பெண்ணை வீட்டுக்குள்ளே பூட்டி வைப்போம் என்ற விந்தை மனிதன் தலை கவிந்தார் என்று பாடினார் பாரதி. பெண்கள் இன்று கல்வியறிவு பெற்றதன் மூலம் பாரதி தலை நிமிர்ந்தார். நமது அரசும் பெண் கல்விக்கு அதிக முக்கியத்துவத்தை கொடுத்து பெண் கல்வியை ஊக்குவிக்கிறது. இவ்வேளையில் நாமும் இவ்வுலகம் தலைக்க பெண்மையை போற்றுவோம், பெண் கல்வியை வளர்ப்போம் என்ற உறுதிமொழியை ஏற்போம். நன்றி, வணக்கம். அவையோர் அனைவருக்கும் எனது முத்தான வணக்கம். நான் இன்று பெண் கல்வியின் முக்கியத்துவத்தை பற்றி தங்கள் முன் பேச வந்துள்ளேன். கற்க கசடர், கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்று கல்வியின் முக்கியத்துவத்தை அன்றே இரண்டறையில் எடுத்து கூறியுள்ளார் நமது திருவள்ளுவர். இவ்வுலகில் பெண்கள் கௌரவமாகவும் கம்பீரமாகவும் வாழ வேண்டுமெனில் பெண்களுக்கு கல்வியறிவு மிகவும் அவசியமாகும். நம் நாட்டில் மக்கள் தொகையில் சரிபாதி பெண்கள் தான் வாழ்கிறார்கள். ஆனால் தரவுகளின்படி எழுத்தறிவு விகிதத்தில் பெண்கள் பின்தங்கியுள்ளனர். இதற்கு காரணம் என்னவென்றால், 1990களுக்கு முன்னர் நம் நாட்டின் பெண் கல்வியின் நிலைப்பாடே ஆகும். ஆம், அடுப்பூதும் பெண்ணுக்கு படிப்பதற்கு என்று சில மூடர்கள் நினைத்தனர். பெண்கள் கல்வி கற்க கூடாதும் என்றும் அவர்கள் வீட்டை விட்டு வெளியே செல்லக்கூடாதும் என்றும் நினைத்தனர். பெண் குழந்தைகள் பெற்றோருக்கு பொருளாதார சுமையாகவும் எண்ணின. இப்பாகுபாடு சங்க காலத்தில் இல்லை என்பதை அவ்வையார், ஒக்கூர் மாசாத்தியார், காக்கை பாடினியார் போன்ற பெண்பார் புலவர்கள் மூலம் நாம் அறியலாம். இடைப்பட்ட காலத்தில் பெண் கல்விக்கு எதிராக இருந்த நிலைப்பாட்டிற்கு சாவுமணி அடிக்க வந்தார் பாரதி. பெண்ணுக்கு ஞானம் வைத்தாதை கெடுக்க மண்ணுக்குள் சில மூடர்களை வைத்தான் ஈசன் என்று பாடினார் பாரதி. மற்றும் சில சமூக சீர்திருத்தவாதிகள் பெண்கள் தடை, அதை உடை என்று வீறி கொண்டு கல்வி கற்றனர். ஒரு குடும்பம் முன்னேற
பெண் கல்வியில் தேர்ச்சி பெற வேண்டும் என்பதே முக்காலும் உண்மையாகும். கல்வியறிவில்லா பெண்கள் கலர் நிலம் படைத்தவர்கள், அதில் புற்கள் விளையலாம், ஆனால் நல்ல புதல்வர்கள் உருவாவதில்லை என்பதே உண்மையாகும். ஒரு குடும்பம் முன்னேற அந்த குடும்பத்தின் ஆணிவேராக நீங்கள் பெண்கள் கல்வி கற்க வேண்டும். அடுத்து வரும் சந்ததிகளுக்கு அவர் கல்வியறிவு பெறுவார். சமுதாயம் முன்னேற வேண்டுமெனில் பெண் கல்வி அவசியமாகும். ஒரு நாட்டின் பெண்கள் எவ்வளவு தூரம் முன்னேற்றம் அடைகிறார்களோ அவ்வளவு தூரமே அந்நாடு முன்னேற்றம் அடையும் என்றார் ஜவஹர்லால் நேரு. இன்று பெண்கள் வேலைக்கு சென்று பொருளீட்டு செய்து குடும்பத்தை வழிநடத்துகின்றனர். அன்று அரிசியை கல் பொறுக்கிய பெண்கள் இன்று அரசியலில் களமாடுகிறார்கள். பிறகெடுப்பில் வந்த பெண்கள் இன்று விஞ்ஞானத்தில் விளைந்து நிற்கிறார்கள். சட்டி பானை கல்விய பெண்கள் இன்று சந்திரனில் காலடி வைத்து சாதனை படைத்துள்ளனர். இவற்றை எல்லாம் பெருமைப்படும் இவ்வேளையில் பாலின ஏற்றத்தாழ்வு கற்ற பொருளாதாரத்தில் உயர்ந்து நிற்பவர்களிடத்தும் இல்லை என்பதே கசப்பான உண்மையாகும். அது வெளிப்படையாக தெரிவதில்லை. பெண் குழந்தைகளே, பள்ளி இறுதி தேர்வுகளின் முதன்மை மதிப்பெண் எடுத்தாலும் அந்த நூலளவு ஏற்றத்தாழ்வு என் கண்முன்னே மலையளவாக தெரிகிறது. அன்று பெண்ணை வீட்டுக்குள்ளே பூட்டி வைப்போம் என்ற விந்தை மனிதன் தலை கவிந்தார் என்று பாடினார் பாரதி. பெண்கள் இன்று கல்வியறிவு பெற்றதன் மூலம் பாரதி தலை நிமிர்ந்தார். நமது அரசும் பெண் கல்விக்கு அதிக முக்கியத்துவத்தை கொடுத்து பெண் கல்வியை ஊக்குவிக்கிறது. இவ்வேளையில் நாமும் இவ்வுலகம் தலைக்க பெண்மையை போற்றுவோம், பெண் கல்வியை வளர்ப்போம் என்ற உறுதிமொழியை ஏற்போம். நன்றி, வணக்கம்.